உலக அளவில் ஜனநாயக கொள்கையின் முகத்தோற்றமாக இந்தியா திகழ்கிறது என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். 11வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தில்லியில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். முதன்முறையாக வாக்களிக்க இருக்கும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தமது வாக்கு உரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முஜே ஜான்கர் பிரசன்னதா ஹுயி ஹை கி பிஹார் விதானசபா கே சுனாவ் மே திவ்யாங் ஜனோ 80 வர்ஷ சே ஊபர் கே விருத்த ஜனோ ஆவசியக் சேவாவோ மே காரியரத் மத்தாதாவோ அத்வா கோவிட் சே சங்க்ரமித் யா குவாரண்டீன் மே ரக்கே கே மத்தாதாவோ கோ டாக் மத் பத்ர अर्थात पोस्टल बैलेट की सुविधा उपलब्ध कराई गई। கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் பீகார், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய இடங்களில் தேர்தல் நடைபெற்றிருப்பது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றி என்று தெரிவித்தார். எவ்வித பாகுபாடும் இன்றி அனைத்து மக்களும் வாக்குரிமை பெறும் வகையில் அரசியலமைப்பினை உருவாக்கிய நமது முன்னோர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருப்பதாக கூறினார். தேர்தல்களை சிறப்பாக நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் பணிகள் மகத்தானது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். पिछले वर्ष कोविड महामारी के दौरान बिहार विधानसभा, जम्मू कश्मीर व लद्दाख में सफल एवं सुरक्षित चुनावों का संपन्न होना हमारे लोकतंत्र की असाधारण उपलब्धि है। मुझे यह जानकर प्रसन्नता हो रही है कि चुनाव आयोग ने सुगम, समावेशी और सुरक्षित चुनाव आयोजित करने के लिए अनेक नवाचारी और समय अनुकूल उपाय किए। நிகழ்ச்சியில் இதுவரையிலான தேர்தல்களில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு அவர் விருதுகளை வழங்கினார். ஹலோ வாக்காளர்கள் என்ற இணையதளத்தின் வானொலியையும் அவர் தொடங்கி வைத்தாா்.